ஸோ அதான் கேஸ் தான் உங்க ஆர்பிகே. ஸோ நார்மலாகவே வந்து நம்ம வீடியோவில் எல்லா வீடியோலையும் வந்து மொத்த கண்டென்ட்டையும் சேர்த்து ஒரே வீடியோவாக தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கேமிங்ல வந்து கண்டென்ட்டே வந்து கடைக்கே மாற்று. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனதுனால சின்ன சின்ன கண்டென்ட்டுக்கே ஒரு வீடியோ பண்ணிடலான்ற முடிவுக்கு வந்துட்டேன். எப்படிலாம் வரேன் பார்த்தீங்களா, இல்லைனா லைவ் கேட்பீங்களே, ஏன்னா லைவ் என்னால் வந்து பண்ண முடியல, ஏதாவது வேலையாக இருக்குது. ஸோ டெய்லிக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் தான். வீடியோ வராட்டி லைவ் கேட்குறீங்க, ஸோ லைவ் வராட்டி வீடியோ கேட்குறீங்க. ஸோ அதனால தான் ஓகே இந்த ஒரு முடிவுக்கு வந்தது. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைஃப்பில் நான் அனுபவிச்ச ஒரு விஷயம். நான் அனுபவிச்சதுன்னு சொன்னாலே பாதி பேருக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும். ஸோ வாழ்க்கையில் என்னதான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய கேமரா இருந்தாலும் லைஃப்பில் ஒரு டைமாவது கிராக் கேம் வந்து ஏற்றிருப்போம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக ஒரு கேம் வரதை விட நம்ம முக்கியமாக ஒரு கேமோட சைஸ் தான் நம்மளுக்கு வந்து சந்தோஷத்தை தரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன்ல தான் வாழ்றோம். பிகாஸ் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் ஃப்ரீயா வந்தாலே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப ஒரு கேம் எவ்வளவு அதிகமான பிரைஸ் வந்தா கூட நமக்கு கவலை இல்லை. ஆனா அதோட ஸ்டோரேஜ் சைஸ பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நெஞ்சு வழியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆஃப் டியூட்டி, அதுக்கடுத்து ஹிட்மேன் கூட சேர்த்துக்கலாம் அந்த கேட்டகரியில. ஹிட்மேனுக்கு கூட அவ்வளவு சைஸ் அதிகமா இருந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கிராக் கேம்ஸ் எல்லாம் ஏத்தும் போது நிறைய பேர் வந்து கிராக்கு. ஸோ சில பேருக்கு வந்து இந்த ஃபிட் கேளு இல்லை இந்த டாரண்ட் லிங்க்ஸ் அதெல்லாம் கிடைக்காது, ஸ்ட்ரெயிட்டாக கூகுளில் கிராக் கேம்ஸ். சில பேர் யூடியூப்லேயே வந்து போடுவாங்க, அதெல்லாம் வேற லெவலில். ஸோ அப்படி போட்டுட்டு லிங்க்கை கிளிக் பண்ணும்போது அதில் தான் வந்து நிறைய நம்ம சஜஷன் வரும். சஜஷன் வரும்போது கம்ப்ரஸ்டு கேம் ஃபைல், ஹைலி கம்ப்ரஸ்டு, 50 GB 50 MB. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். முதல்ல இந்த கண்டென்ட் எடுத்தது காரணமே காலைல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன ஒரு இதில் டேக் பண்ணியிருந்தாரு, அந்த சேனல் பேர்லாம் வந்து தெரில. 5 GB 100 MB கீழே அது பிசி கேமு. ஸோ பிசி கேம்லாம் போட்டு தர ஆனால் தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் இருந்தாங்க, அதான் யாரும் தெரியல. சரி அதெல்லாம் விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த கம்ப்ரஸ்டு இதில் வந்து நிறைய பேர் மாட்டுவாங்களே. ஸோ இதை பற்றி முதல்ல வந்து சொல்லிடலான்றதுக்காக. ஸோ நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ரஸ்டு கேமாக தான் டவுன்லோட் பண்ண பார்ப்பாங்க. இது வந்து கிராக்குக்குன்னு இல்லை, ஒரிஜினலுக்கே வந்துருக்கு. ஸோ ஒரிஜினல் என்னது, கிராக் என்னதுன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ்டு கேம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்ரஸ்டு கேம், ஸோ கம்ப்ரஸ்டு ஃபைலாக இப்போ நெட்டில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் ஒரு ஒரு கேமையும் வந்து கூகுளில் வந்து ஏதோ ஒரு வெப்சைட் ஃபிட்காலாக கூட இருக்கட்டும், அதில் போய் டவுன்லோட் பண்ணுறோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி தான் வச்சிருப்பான். ஸோ அதுக்காக கேம் வராதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இப்போ ஒரு 50 GB கேம் இருக்குன்னா அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி 20 GB இருக்கும், அதுவும் அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு தான். இன்ஸ்டால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபிட்கேர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் இன்ஸ்டால் ஆகுறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் கூட ஆகும். RDR2 பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமே ஆகும் கிராக்டு வெர்ஷன் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறது எதுனாலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்டை வச்சு டவுன்லோட் பண்ணுறது வெறும் 20 GB, பட் அது இன்ஸ்டால் ஆகும்போது அது உள்ளே இருக்கிற எல்லாத்தையும், அதாவது கம்ப்ரஸ் ஆகி தானே அது ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த 50 GB ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணுது. ஸோ அதனால தான் அவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து கம்ப்ரஸ்டோட கேட்டகரியை. ஸோ நார்மலாகவே ஒரு கம்ப்ரஸ்ட் கேம்னு வச்சுக்கோங்களேன், இதான் நான் சொன்ன மாதிரி தான் 50 GB 20 GB இருக்கும். இல்லைன்னா இப்போ நான் ரெசிடென்ட் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 3 GB தான் ஏற்றினேன் HD வெர்ஷனு, பட் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 GB. ஸோ எல்லா கேமுமே இப்போ இந்த கிராக்டு வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதில் போய் ஏற்றுறவங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, இந்த ஃபிட்கள்லாம் போய் ஏற்றுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் லிங்க் இருக்கும், இல்லைன்னா கூகுளில் தட்டும்போது ஹைலி கம்ப்ரஸ்டுன்னு இருக்கும். ஸோ கம்ப்ரஸ்டை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு 5, 6, இல்லை 20 GB அவ்வளோன்னு தான் வந்து குறைஞ்சிருக்கும் ஒரிஜினல் சைஸ் வந்து. சில பேர் வந்து 50 GB 100 MB அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க, இருக்கும் தான். ஸோ கேம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி ஹைலி கம்ப்ரஸ்ட் ஃபைல் வந்து ஆனால் நீங்கள் ஏற்றாதீங்க. எதுனால பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வைரஸ் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, செகண்ட் அதில் வந்து சவுண்டு ஃபைல் இருக்காது. ஸோ ஏதோ ஒரு ஃபைல் இல்லாததுனால தான் அந்த அளவுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, வெறும் கேம் ஃபைல் மட்டும் வச்சுட்டு ஆடியோ ஃபைல் வந்து இருக்காது. இது வந்து நான் ஹிட்மேன் பிளட் மணி ஏற்றும் போது பார்த்தேன். ஸோ ஹிட்மேன் பிளட் மணி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அதோட சைஸ் வந்து 2 GB. ஆனால் நான் ஜியோ நெட் யூஸ் பண்ணனால அது கூட முடியாமல் ஹைலி கம்ப்ரஸ்டு 600 MB ஏற்றினேன். உள்ள பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆடியோ ஃபைலே வந்து இல்லை, அதை ஒன்று தனியாக வந்து ஒரு 600 MB ஏற்ற சொல்லி போட்டிருந்தானுங்க, அதை போடான்ற மாதிரி இருந்தது. ஸோ முக்கால்வாசி அந்த ஆடியோ ஃபைல் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் எவல் 4 ஹைலி கம்ப்ரஸ்ட் வந்து ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சில மிஷின்ஸ் இருக்காது, கட்சின்ஸ் இருக்காது. அதாவது இப்போ வந்து நார்மலாக ஒரு ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணும்போது ஜிபி வைஸில் குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ 50 GB 20 GB வரைக்கும் கம்ப்ரஸ் பண்ணுறாங்கன்னா உள்ள இருக்கிற எதையும் வந்து எடுக்க மாட்டாங்க. அது முடிஞ்ச அளவு அவ்வளோதான் வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஓகேவா, பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஹைலி கம்ப்ரஸ்டுன்னு ஒரு 600 MB ஒரு கேம் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அதோட சைஸ் 600 MB தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ரஸ்டுன்னு இல்லை, பாதி ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா நீ கேம் மட்டும் ஒரு ரோடு இருக்கும், நீ போய் எல்லாரையும் சூடு, மியூசிக் வராது, டைலாக் வராது, ஸ்டோரி வராது, அதுதான் வந்து. ஸோ கம்ப்ரஸ்ல ரெண்டு விதமாக இருக்குது. ஓகேவா, ஒன்று தான் வந்து பர்ஃபெக்டான கம்ப்ரஸ்டு, எல்லாத்தையும் முடிஞ்சளவு ஹோல்டு பண்ணி அவங்க சைஸை குறைப்பாங்க, பட் இன்ஸ்டால் ஆகும்போது அது ஃபுல் சைஸும் வந்து ஆக்குபை பண்ணும். பட் இவங்க சில லிங்க்லலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன். ஸோ கட்சீன்ஸ் எதுவுமே வந்து இருக்காது, நார்மலாக வந்து
வெறும் கேரக்டர் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நடுவுல சில என்ன உள்குத்து வச்சிருப்பாங்கன்னா, சில இடத்துல மிஷின்ஸ் எதுவுமே கூட இருக்காது. ஈவன் புள்ளி கூட நிறைய பேர் ஐலி கம்ப்ரஸ்ட் ஏற்றுவீங்க, பாத்தீங்கன்னா தாராளம் ஒண்ணுமே இருக்காது, வானத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு, முக்கியமா பாத்தீங்கன்னா வைரஸ் பிரச்சனை இருக்கு. ஸோ கம்ப்ரஸ் கேம் ஏற்றுறது தப்பு இல்ல, ஒழுங்காக ஏற்றணும். ஸோ லைக் ஃபிட் கேர்ள்ஸ் அந்த மாதிரி இப்போ முக்காவாசி கம்ப்ரஸ்னாலே அந்த ஒரு தாட்டுக்கு வாங்க, அவ்வளவு சைஸ் எல்லாம் வந்து குறைக்கவே வந்து முடியாது, வாய்ப்பே இல்லை. அதாவது எப்படிங்க, ஒரு 10 GB கேம கூட 600 MB 100 MB 50 MB இப்படின்னு வந்து வரவே முடியாது. 10 GB கேம்னா கம்ப்ரஸ் பண்ணி ஒரு 3 GB 4 GB தான் வந்து ஆக்க முடியும். ஸோ கிராக் கேம்ஸ் எல்லாமே வந்து ஏத்துவீங்க, கிராக் கேம்ஸ் ஏத்துறது தப்பு இல்ல, அதுலயும் ஒரு ஏதோ ஒரு மொளத்தனம் பண்ணி கேவலமா ஏத்துறோம் பாருங்க, அதான் தப்பு. ஸோ இதுல வந்து ஒரிஜினல் கேம் என்னடா கம்ப்ரஸ் நான் சொன்னது வந்து நீங்க யோசிக்கலாம். இம்மான நம்ம பார்த்தது சிங்கிள் பிளேயர் கேம், சிங்கிள் பிளேயர்ல வந்து கிராக்னா கிராக் தான், அதுல வந்து ஒரிஜினல்லாம் பேச்சு கிடையாது. இப்ப நான் சொல்ல போறது வந்து மல்டி பிளேயருக்கு ஒரிஜினல். இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சுன்னா, இந்த வார் ஜோன் வந்த புதுசுல, ஏபெக்ஸ் கொஞ்சம் சைஸ் அதிகமாகற புதுசுல வந்து இது கொஞ்சம் ஃபேமஸ், இதையும் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதாவது இதோட கான்செப்டே லூசுத்தனமா இருக்கும். ஸோ கம்ப்ரஸ்டு ஃபைலுன்னு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏபெக்ஸ்க்கே வந்து சொல்றேன், ஏபெக்ஸ் வந்து ஒரு 40 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க நெட்ல போய் ஆஃப்லைன் டவுன்லோட் இல்ல கம்ப்ரஸ்டு ஏபெக்ஸ் லெஜன்ஸ்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 GB இல்ல, நான் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 20 GB கிட்டத்தட்ட ஒரு 5 GB கிட்ட தான் அதோட சைஸே வந்து இருந்தது. ஸோ அதை வந்து நீங்கள் நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க, டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஃபோல்டரில் சேவ் பண்ணிட்டு, சரி இனிமேல் நெட்டு தேவலை நம்ம இன்ஸ்டால் கொடுத்துட்டு அது ஃபுல்லாக ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆகும். பிகாஸ் நம்ம நார்மலாக ஏற்றுற சிங்கிள் பிளேயர் கிராக் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு தான் நெட்டு தேவை, இன்ஸ்டால் ஆகும்போது அதுவே எக்ஸ்ட்ராக்ட்லாம் எல்லாம் ஆயிரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா தம்பி அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்து திருப்பி இங்கே இன்ஸ்டால் கொடுத்தோடனே திருப்பி ப்ரௌசர் போய் மீதி காம்படன்ஸ் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு நான் போய் ஸ்டீம்லேயே டவுன்லோட் பண்ணிப்பேன், திருப்பி அது 40 GB வந்து அதுவே டவுன்லோட் ஆகும். அதுக்கடுத்து என்ன ஒரு தலைவலி வேலைன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக டவுன்லோட் ஆன ஃபைல்ஸ் எடுத்துட்டு போய் ஆரிஜின் இல்லை ஸ்டீமில் வந்து நீங்கள் லொக்கேட் கேம்னு கொடுத்து அது ஒரு மணி நேரம் லொக்கேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வெரிஃபை ஆகிற வரைக்கும் உட்காரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நடுவில் வந்துச்சு, ஆனால் எதுக்கு அதை கொண்டு வந்தானுங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன், ஐலி கம்ப்ரஸ்டு வார் ஜோன் அப்படின்னு இருக்கும், உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இருக்கும், சைஸ் கம்மியாக தான் இருக்கும், அதுக்குன்னு 1 MB கணக்கிலலாம் இருக்காதுப்பா, அதுவே ஒரு 100 GB கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 GB இல்ல 70 GB வைக்கணும் தான் கம்ப்ரஸ் ஆகி வச்சிருப்பாங்க. ஸோ பட் அதை நீங்க டவுன்லோடே 70 GB பண்ணிட்டு திருப்பி நீங்க ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி 30 GB வந்து டவுன்லோட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ முக்காசி ஒரிஜினல் கேம்லாம் வந்து எதுக்கு அந்த மாதிரி பண்றாங்கன்ற தெரியல, பிகாஸ் அந்த மாதிரியே வந்து நிறைய பேர் பண்ணி வீடியோவே வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதான். ஸோ கம்ப்ரஸ்டுனா என்ன, ஐலி கம்ப்ரஸ் கேம்ஸ் வந்து எது ஏற்றணும் எது ஏற்றக்கூடாதுன்றத ஒரு எப்படி சொன்னது வந்து தெரியல, உங்களுக்கு புரிஞ்சுக்குதா புரியலையானு தெரியல. ஸோ புரிஞ்சிருக்கோன்றது வந்து நான் நினைக்கிறேன். ஸோ என்னைக்குமே வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணிலாம் ஒரு கேமை வந்து வைக்கவே முடியாது, அப்படியே கம்ப்ரஸ் பண்ணியே வந்தாலும் உள்ள மிஷின்ஸுக்கு அது கட்சின்னு எதுவுமே வந்துருக்காது, அந்த அசெட் எல்லாத்தையுமே எடுத்துட்டாலே கேம் வரும் தான், ஓகேவா? ஸோ உள்ள ஒரு ஃபைல் இல்லாட்டி கேம் ஓடாது அப்படிலாம் வந்து கிடையாது, சில ஃபைல்லாம் எடுத்துட்டா அதோட சைஸை வந்து குறைக்க முடியும். ஸோ அப்படி பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கதைலாம் வேணாம், சும்மா விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா நடுவில் ஒரு 10 மிஷின் கூட இல்லாமல் கூட இருக்கட்டும், ஸ்டார்டிங் எண்டிங் மட்டும் இருந்தாலே போதும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஏற்றி விளாட்லாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு கம்ப்ரஸ் கேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 50 GB 20 GB அவ்வளோதான், 50 GB கேம்னா 20 GB 10 GBனா 3 GB இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபிட்கள் ஏற்றின நிறைய பேருக்கு தெரியும், அதனால தான் அது இன்ஸ்டால் ஆகும்போது அவ்வளோ டைம் ஆகிட்டே இருக்கும், பிகாஸ் டவுன்லோட் பண்ணும்போது கூட அது சர்வர்லாம் கரெக்டாக இருக்கும், செம்ம ஸ்பீடாக டவுன்லோட் ஆகும். பட் இன்ஸ்டால் ஆகும்போது நீங்கள் என்னதான் ஸ்பெக்ஸ் வச்சுருந்தாலும் செம்ம கொஞ்சம் நேரம் தலையை சொந்திக்கிட்டே நீங்கள் உட்காந்து இருக்க வேண்டியதான், என்னதான் தான் பண்ணுறது, அதனால தான் அந்த ஃபைல்ஸ்லாம் அவ்வளோ நேரம் அது வெரிஃபை ஆகிட்டு இருக்குது. ஸோ இதான் வந்து கம்ப்ரஸ். ஓகே கேஸ், 9 நிமிஷம் எப்படி ஒரு டாப்பிக்கை ஓட்டணும் பார்த்தீங்களா, இது வந்து எடிட்டர் எப்படி கட் பண்ணுவான்றது வந்து தெரியல. சார் பரவாயில்ல, ஆனால் இனிமே வந்து டெய்லிக்கு முக்காசி வந்து வீடியோ போடுறேன், ஏன்னா லைவ் வந்து அதாவது எனக்கு ஒர்க் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆகிடும், நைட்டு 9:30 வரைக்கும், ஸோ காலையில் 12:00 நைட்டு 9:30 வரைக்கும் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது. ஸோ இவனுக்கு எப்போ எப்படி வேலை தருவாங்கன்னே வந்து தெரில, முன்னாடி ப்ராஜெக்ட் கூட 6:30 தான் இருக்குது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 வரைக்கும் வச்சான். ஸோ அதனால ஒரு கடுப்பாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் இனிமேல் லைவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்றது வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே கேஸ், இப்படி சொல்லிட்டு 10 நிமிஷம் ஓட்டியாச்சு. ஸோ இதை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐலி கம்ப்ரஸ்லாம் வந்து சொன்னாங்கன்னா தயவுசெய்து வந்து சொல்லுங்கள், வைரஸ் ஏறிச்சுன்னா சோழமுத்தா சங்குதான்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு சோக கதை. நான் அந்த மாதிரி ஐலி கம்ப்ரஸ்லாம் ட்ரை பண்ணி 2 கேம் அப்போ தப்பிச்சேன், 3வது ஒரு கேம் ட்ரை பண்ணும்போது தான் என் சிஸ்டம் வைரஸ் வந்து டோட்டலாக வந்து போச்சு. ஸோ பார்த்து சில கிராக்டு கேம்ஸ்க்கே சில ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் இருக்கு, அதை கூட ட்ரை பண்ணுங்கள், ஆர்வ கலரில் இதே ட்ரை பண்ண மாட்டேங்காதீங்க. அண்ட் பல ஆர்த்திக்கே நான் வீடியோ தான் பாய்.